என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் செய்தி சகோதரிகள் பேசுகிறோம். சொந்தங்களே, உலகளாவிய பல சுற்றுலா தலங்களையும் தோட்டக்கலைகளையும் சிறுகதைகள் சொற்பொழிவுகள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தமிழ் ட்ரிப் யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்க்கலாம். தமிழ் ட்ரிப் யூடியூப் சேனலில் எல்லாரும் விரும்புங்க, பகிருங்க, உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. மறக்காமல் தமிழ் ட்ரிப் யூடியூப் சேனலை பதிவு அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கும் பக்கத்துலேயே மணி இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. தமிழ் ட்ரிப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ மதுரையில் இருக்கோம். மதுரையில் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் பெரியார் ஜங்ஷன். ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த கொடி இருக்குது. அங்கேருந்து அப்படியே தெற்கு வாசல் போகிறோம். இந்த தெற்கு வாசலில் பார்த்தீங்கன்னா நிறைய கடை வீதிகள் இருக்குது. நடந்து போனோம் அப்படின்னா நிறைய வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். இந்த கடை வீதி வழியாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இன்டோர் பிளான்ஸ் விற்கக்கூடிய இடத்துக்கு போகிறோம். அதாவது வீட்டுக்குள்ளேயே வளர்க்கக்கூடிய செடிகள் விற்கிற கடைக்கு போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கடை தான் இன்டோர் பிளான்ஸ் விற்கக்கூடிய கடை. இது சிம்மக்கல் அப்படின்ற ஸ்டாப்பில் இருக்குது. இதுக்கு பேர் ஆர்கானிக் கார்டனிங் ஷாப்னு வச்சுருக்காங்க. இங்கே போனோம் அப்படின்னா விதவிதமான இன்டோர் பிளான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்டோர் பிளான்ஸ் வீட்டுக்குள்ளே தானே வளர்க்க முடியும். ஸோ அழகழகான தொட்டிகள்லாம் இங்கே இருக்குது. நம்ம வெளியில் வைக்கணும் அப்படின்னா மண்ணாலான தொட்டிகள் வைக்கலாம், வீட்டுக்குள்ளே வைக்கிறோன்னா கொஞ்சம் அழகாக வைக்கிறோம்ல, அதுக்காக வண்ண வண்ணமான அழகான தொட்டிகள் இங்கே விற்பனைக்கு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்குது கிட்டத்தட்ட 13 வருடம் பழமையான ஒரு போன்சாய் மரக்கன்று. பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். பொதுவாக மதுரை போல பெருநகரங்களில் உள்ளவங்களுக்கு வீட்டில் செடிகள் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போகலாம். அவங்க வீட்டுக்குள்ளேயே வளர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த இன்டோர் பிளான்ஸ் கடை வச்சுருக்காங்க. இங்கே உள்ள செடிகளை வாங்கி நம்ம வீட்டுக்குள்ளேயே வளர்க்க முடியும். வீட்டுக்குள்ளேயே இந்த செடிகள் வளர்க்குறதுனால சுத்தமான காற்று நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் வளர்க்குற இந்த செடிகள் மாசுபடிந்த காற்றை மாசு இல்லாமல் சுத்தப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஆச்சரியமான விஷயம், வீட்டில் படுகிற தூசிகளை கூட இந்த செடிகள் உறிஞ்சிக்கொள்ளும் தன்மை உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி செடிகளை நம்ம வீட்டில் வளர்க்கும்போது அது நிஜமான செடி தானா அல்லது பிளாஸ்டிக்காலான செடியா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கே சந்தேகம் வரும். அந்தளவுக்கு ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பீங்கானில் ஆன விதவிதமான ஜாடிகள் இருக்குது. இது மூலமாக செடிகளை அதில் வச்சு அழகாக வளர்க்க முடியும். இந்த தொட்டிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 ரூபாய், 300 ரூபாய், 500 ரூபாய் அப்படி கொஞ்சம் விலை உயர்ந்தே காணப்படுது. ஆனால் மக்கள் இதை விரும்பி வாங்க தான் செய்கிறாங்க. ரொம்பவே க்ரியேட்டிவாக பார்க்க ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. இது வீட்டில் கார்டன் வச்சுருக்கவங்க இது மாதிரி தொட்டிகளை வாங்கி வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இன்டோரில் பயன்படுத்துகிற செடி குறைஞ்சபட்சமாகவே 250 ரூபாய் தான் ஸ்டார்ட் ஆகுது விலை, அது குறைந்தபட்சம்தான். மற்ற செடிகள்லாம் கொஞ்சம் சற்று விலை அதிகமாகவே காணப்படுது. பொதுவாக மூங்கில் செடி மட்டும் வீட்டில் வளர்க்க மாட்டாங்க, என்னவோ தெரியல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாஸ்து மூங்கில்னு சொல்லி நிறைய பேர் அதை வீட்டில் டேபிளில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைகள்லையும் அதை டேபிளில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இது இது மாதிரி இன்டோர் பிளான்ஸ் வளர்த்தோம் அப்படின்னா ஆஸ்துமா அப்புறம் அலர்ஜி பிரச்சனை உள்ளவங்க அவங்களுக்கு குணமாகும்னு மக்கள் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வீசுகிற காற்று குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வீட்டுக்குள்ளே செடிகள் வளர்க்குறதுனால நம்மளுக்கு சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, வீடை குளிர்ச்சியாக வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள தூசிகளை இந்த செடிகள் ஈர்க்கும் தன்மை உள்ளது அப்படின்றதுனால நிறைய பேர் இன்டோர் பிளான்ஸை விரும்பி வளர்க்குறாங்க. பொதுவாக வீட்டுக்குள்ளே பரவக்கூடிய காற்று மாசுபடுறதுனால தான் அலர்ஜி, தலைவலி, சுவாசக்கோளாறு, சோர்வு, களைப்பு, அப்புறம் புற்றுநோய் போன்ற விஷயங்களும் வருதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்களாம். அதனால் இப்படி இன்டோர் பிளான்ஸ் வளர்க்குறதுனால வீட்டுக்குள்ளே உள்ள காற்று தூய்மையாகுது, நிறைய ஆக்சிஜன் கிடைக்குது, அது மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே குளிர்ச்சி பரவுது. இதனால் நம்மளுக்கு நிறைய மருத்துவ பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. நம்ம வீட்டை எப்படி தான் துடைச்சி சுத்தமாக வச்சாலும் ஜன்னல் வழியாக வர்ற காற்றில் கார்பன் மோனாக்சைடு, நைட்ரோஜன் ஆக்சைடு, பெஸ்டிசைட் போன்ற உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய கிருமிகள் நிறையா இருக்குமா. அதனால்
அலர்ஜி, தலைவலி எல்லாமே வரலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாமே இந்த இண்டோர் பிளான்ஸ் தீர்வுன்னு சொல்கிறாங்க. அதிகமான கற்றாழைய வளர்த்தாலே போதும்னு சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே. இது காற்றில் கலந்திருக்க நச்சு கிருமிகளை உறிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. இந்த கற்றாழை என்ன செய்யுது அப்படின்னா, காற்றில் கலந்திருக்க நைட்ரஜன் ஆக்சைடு, சைரின், ஃபார்மால்டிஹைடு போன்ற கிருமிகளை அழிக்க அது உதவும்னு சொல்கிறாங்க. அதனால் இதை வீட்டுக்குள்ளே வளர்க்குறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. என்ன தமிழ் ட்ரிப் நேயர்களே, நம்ம வீட்டில் செடிகள் வளர்க்க இடம் நாட்டிலும் பரவாயில்ல, இது மாதிரி இண்டோர் பிளான்ஸ் நம்ம வாங்கி வீட்டுக்குள்ளே வளர்ப்போம். இது மூலமாக நம்ம ஆரோக்கியமான வாழ்வை பெறுவோம். அடுத்து இன்னும் அழகான இடங்களை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.